உனது தெளிவான குறிக்கோள். அந்த குறிக்கோளின் மேல் உனக்கு உள்ள உறுதி இவை இரண்டும் தான். ஆகவே நீ எடுக்கும் அந்த தெளிவான குறிக்கோள் அடையப்போகும் வெற்றிக்கான முதல் படியாகும். அதுவே உன் முதல் வெற்றிப்படியாகவும் ஆகிவிடுகிறது. தெளிந்த நீரைப் போல உள்ள உன் தூய மனதில் தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகும். அதுதான் தெளிவான குறிக்கோளுக்கும் ஆதாரமாகும். ஆகவேதான் எப்போதும் உயர்வான சிந்தனைகளோடும் தெளிவான குறிக்கோளுடனும் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். நீங்கள் சாயிபாபாவின் அன்பு குழந்தை. உங்களை எப்போதும் சாயிபாபா சரியான பாதையிலேயே வழிநடத்தி செல்வார். எனவே எப்போதும் கலக்கம் வேண்டாம். அனைவரிடமும் நீங்கள் அன்போடு பேசுங்கள், பணிவோடு பழகுங்கள். சாயிபாபாவின் போதனைகளை பின்பற்றி வாழுங்கள். அவரின் உண்மையான பக்தராக எப்போதும் இருங்கள். நல்ல மனதோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழுங்கள். அவ்வாறாக நீ வாழ பாபா உங்களை ஆசீர்வதிப்பார். வருங்கால வாழ்க்கையை வளமாக்கியும் தருவார். எதிர்காலத்தில் எந்த தடையும் வராமல் நீ முன்னேறி செல்ல நல்ல வழிகளையும் உங்களுக்கு காண்பித்தருவார். எனவேதான் சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.